நமசிவாய். முக்கியமான ஒரு விஷயம், குமுதம்ல வந்து ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு உங்களுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த உப்பை வைத்துக் கொண்டு எந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம், கிட்டத்தட்ட ஒரு 28 மினிட்ஸ் இன்டர்வியூ. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பாருங்க. உப்பை வைத்துக் கொண்டு பணம் பெருகுவதற்கு மற்றும் கணவன் மனைவி விஷயம், வீடு விற்கிறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து உப்பின் மூலமாக எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத பகிர்ந்திருக்கிறேன். அதனால உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு தோணினா நீங்க கண்டிப்பான முறையில பாருங்க. இப்போ நம்ம வந்து பார்க்க போறது இந்த ஆழ்மனதை ஏமாற்றி அப்படின்னு போட்டிருக்கேன். இது மாதிரி ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோன்ஸ் எல்லாம் கேளுங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு விஷயமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் முன்னாலே இதோட விஷயத்தின் ஒரு சாரத்தை நான் சிலரிடம் சொல்லியிருந்தேன். நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் பண்ணாங்க, ஆனா எவ்வளவு பேர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரியாது. என்னன்னா ஆழ்மனதை ஏமாற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்போது நம்ம முக்கியமா ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது, நம்ம சில விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சில கன்விக்ஷன் எடுத்துக்கோ, அதாவது ரெசல்யூஷன் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா. நியூ இயர் ஆச்சுனாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம்னாலும் இனிமே வந்து நான் வந்து இப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அதெல்லாம் ஒரு 4 நாள்ல போயிடும், இல்லைன்னா மீறி போனா ஒரு 1 மாசத்துல போயிடும் அப்படின்ற மாதிரி. உதாரணத்துக்கு ஜிம்முக்கு போறது, காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். சோ அதையும் அது போலவே நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து எவ்வளவோ நம்ம ரிச்சுவல்ஸ் பண்றோம், எவ்வளவோ ரெமெடிஸ் பண்றோம், எவ்வளவோ ஸ்பெல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம், ஆனா நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற மாட்டேங்கிறது அப்படின்றதுக்கு முக்கியமான காரணமாக நான் பல நாட்கள் வந்து சொல்லி வருவது என்னன்னா, நம்மளுடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நமக்கு வந்து சரிவர அந்த ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து முன்னெடுத்து நமக்கு செல்லக்கூடிய ஒரு தன்மையில் நம்மளுடைய ஆழ்மனது இல்லாததான் அது காரணம் அப்படின்ற விஷயத்தை நான் பல முறை பகிர்ந்திருக்கிறேன், என்னுடைய கோர்ஸ்லயும் சரி சாதாரணமான வீடியோஸ்லயும் சரி. சோ அப்ப அதற்கு வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆழ்மனதுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாவே நம்மளுடைய கட்டளைகள் இட்டு விட்டோம்னா உண்மையாகவே வந்து இந்த மாதிரியான ஒரு ஒவ்வொரு ரிச்சுவல்ஸ் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரிச்சுவல்ஸ் இந்த சென்ஸ் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க வந்து இந்த இடத்துல வச்சா இந்த செல்வ வளம் கூடும், இது வந்து பணம் பெருகும், இதை வந்து கட்டி வைங்க, இதெல்லாமே உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய லைஃப் ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில் அப்படின்ற மாதிரியான விஷயம், நீங்களா நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து நீங்க இதை செஞ்சு இதை நல்லபடியாக பலன் அடைந்து விட்டீர்கள் என்றால் இந்த மாதிரி வீடியோவே எந்த ஒரு வீடியோவுமே நீங்க பார்க்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்கிறேன். சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு உங்களை கொண்டு செல்வதுதான் என்னுடைய நோக்கம். நீங்க திரும்ப திரும்ப வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், இதே மாதிரியான ஒரு விஷயமாகவே இருக்கணும். ஒரே விஷயத்தையே வந்து நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. புது புது ஆட்கள் வருவார்கள், அவர்களுக்காக செய்யலாம் அப்படின்னாலும் பழைய எக்ஸிஸ்டிங் பீப்புளுக்காக ஒரு விஷயத்தையே நம்ம வந்து பல ஆண்டுகளாக கொடுத்துக் கொண்டிருக்க கூடாது. சோ இப்ப என்னன்னா பண ரீதியான விஷயங்களுக்கு வந்து பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை வந்து இருக்கு அப்படின்ற நம்மளுக்கு வந்து நிறைய தங்கி இருக்குன்னா அதை வந்து சரியாக்கிக்கிறதுக்கு வந்து சும்மா வந்து நான் பாசிட்டிவா இருப்பேன் பாசிட்டிவா இருப்பேன்னு சொல்றதுனால மட்டும் போதாது. நம்ம ஆழ்மனது வந்து எதை கேட்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயத்தை அதிகம் கேட்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா வேண்டாத யூடியூப் எல்லாம் வந்து கண்ட யூடியூப், வேண்டாத நெகட்டிவ் யூடியூப் விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஈஸியா அதோட அந்த அந்த விஷயங்கள்ல வந்து நம்ம கவரப்பட்டு கிசு கிசுக்களால் கவரப்பட்டு அதை பாக்குறோம். ஒரு லாஜிக்கே இல்லாத சில விஷயங்கள் எல்லாம் பாக்குறோம். டிவியில வந்து லாஜிக்கே இல்லாத நிறைய விஷயங்களை பாக்குறோம். அதே மாதிரி வந்து வேண்டாத நியூஸஸ் எல்லாமே வந்து, வேண்டாத நியூஸ் இந்த சென்ஸ் நெகட்டிவ் நியூஸஸ் அதை நிறைய பாக்குறோம். சீரியலை பாக்குறோம் மெயினா பாக்குறார்கள். சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் விஷயத்தையே நம்ம வந்து முள்ள முள்ளால் எடுக்கணும்னு சொல்ற விஷயம் தான். நாம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அந்த முள்ள முள்ளாலே எடுப்பது போலவே நம்ம அது மாதிரியான ஒரு வார்த்தைகளை நம்ம ஆழ்மனதற்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தோம் என்றால் கண்டிப்பான முறையிலே நமக்கு பண வரத்தும் சரி அதிகப்படியாக வரும். நம்மளால வந்து அந்த கெப்பாசிட்டி நமக்கு வந்துடும் அவ்வளவுதான். இதுல வந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபுல்லா ஒரு மணி மேக்னெட்டா மாறுவீங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம், ஒரு பாசிட்டிவ் மேக்னெட்டா மாறிடுவீங்க அப்படின்ற விஷயம் தான். தினசரி காலையிலே எழுந்து முகம் கழுவ போகும்போது நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை கண்ணாடியில் பார்த்து சொல்லிக் கொள்ளுங்கள். முதல்ல இதை ஆரம்பிச்சிருங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் வேணா நீங்க கண்ணாடி சாதாரணமான முறையிலே நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம், மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கலாம், அப்பப்ப இதை சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நல்ல ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும். நெகட்டிவ் விஷயம் நல்லா பாத்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நெகட்டிவ் சென்ஸ் நெகட்டிவான ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம வந்து உள்ள ஆழ்மனதிற்கு நம்ம அனுப்ப போகிறோம். அதுதான் நம்மளோட அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம உள்ள அனுப்பி அனுப்பி நம்ம ஜெனரலா பாசிட்டிவ் அவுட்புட் நம்ம வந்து எடுக்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து நான் ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் அழகாகி விடுவோம் அப்படின்றது, அதெல்லாம் இட் வில் டேக் டைம். நமக்கு வந்து அந்த அந்த ஒரு எனர்ஜி வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு இந்த வேற மாதிரியான ஒரு விஷயம், நான் ஏன் எப்பவுமே இவ்வளவு பாசிட்டிவா இருக்கேன். நான் இது ஏற்கனவே உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு 3 விஷயங்களை குறித்துக் கொள்ளுங்கள். தமிழில் சொல்லுபவர்கள் வந்து இந்த மாதிரியான கண்ணாடியை பார்த்துட்டு ஒரு 6 முறை நான் ஏன் இப்பவே எப்பவுமே இவ்வளவு பாசிட்டிவா இருக்கேன், பயங்கர பாசிட்டிவா இருக்கேன். உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ் கூட யூ கேன் யூஸ் இட். நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு வார்த்தைகளாக ஒரு 3 விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் ஏன் இப்ப எப்பவுமே இவ்வளவு ஒரு பாசிட்டிவா இருக்கேன், ரொம்ப பாசிட்டிவா இருக்கேன் நான் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நான்
தொடர்ந்து ஒரே வார்த்தையவே சொல்லுங்க. இப்ப நான் இந்த ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னா நான் ஏன் எப்பவுமே இவ்வளவு பாசிட்டிவா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள். அது வந்து அதிகப்படியான ஒரு பலனை தரும். ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயங்களை உங்களை தேடி வர செய்வீர்கள். நீங்களே நல்லா பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. பாசிட்டிவ் விஷயங்களை மட்டுமே தேடி போவீர்கள். நான் சொன்ன மாதிரி வேண்டாத விஷயங்களை எல்லாம் தேடி போக மாட்டீங்க. தேடி போறதுன்னா நம்ம வந்து இன்டெரக்டா அட்ராக்ட் பண்றோம்ன்றது. வேண்டாத ஒரு டிவி சீரியல்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம இன்டெரக்டா அட்ராக்ட் பண்றதெல்லாம் நம்ம வந்து தவிர்ப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்காக சொல்றேன். அதே மாதிரி இந்த ஆங்கிலத்தில் சொல்றதுனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். Why I am so positive like that you can coin your own words. அடுத்ததாக வந்து இரண்டாவதாக பார்த்தோம்னா எப்படி இவ்வளவு அழகாகவும் இருக்கேன் பயங்கர ஆரோக்கியமாகவும் இருக்கேனே, இந்த மாதிரியான விஷயம். எப்படி இவ்வளவு அழகாகவும் இருக்கேன் ஆரோக்கியமாகவும் இருக்கேன். சோ ரெண்டுமே கவர் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம பாசிட்டிவா இருக்கணும். அடுத்தது வந்து அழகாக, அதாவது நல்ல ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் இருக்க வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஆரோக்கியம், அது கண்டிப்பா வேணும் இல்லையா? சோ அப்ப நான் எப்படி இவ்வளவு அழகா இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கேன், இது வந்து நம்மளுக்காக தான் நம்ம சொல்லிக்க முடியும். அதனால நீங்க இதை பலர் பேரிடம் சொல்லுங்கள். இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணலாம், பல பேரிட்ட சொல்லி அவங்க அவங்களே தான் செய்யணும். இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக நாம செய்யறதுனால ஒரு பயனும் கிடையாது. இது நம்மளுடைய ஓன் விஷயத்திற்காக. சோ அது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இரண்டாவதாக எப்படி நான் இவ்வளவு அழகா இருக்கேன், எப்படி இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கேன், எப்படி இவ்வளவு அழகாவும் ஆரோக்கியமாவும் இருக்கேன், அது மாதிரியான ஒரு விஷயமாக கேள்வியாக தொடுங்கள். அப்ப அது மாதிரியான விஷயமா சொல்லும் போது, அதாவது ஹவ் ஐ எம் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல் அண்ட் ஹெல்த்தி இப்படி கூட சொல்லிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கர பணம் வந்துகிட்டே இருக்கு என்கிட்ட அப்படின்ற மாதிரியான விஷயம் எப்படின்னே தெரியலையே, பயங்கர பணம் எனக்கு வந்துட்டே இருக்கேன். இது ஒரு 6 முறை, ஒரு 18 முறை தான். இதுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் ஆக போகுது? உங்களுக்கு வந்து 5 நிமிஷம் ஆகும். எப்படி இவ்வளவு பணம் எனக்கு வந்துகிட்டே இருக்கேன், உங்க பாக்கெட் காலியா இருந்தாலும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள், தப்பு கிடையாது. எப்படி என்கிட்ட இவ்வளவு பணம் வந்துகிட்டே இருக்கேன் எப்படின்னே தெரியலையே அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய ஆழ்மனது உங்களுடைய குரலிலே உங்களுடைய ஓன் ஒரு ஸ்லாங்னு ஒண்ணு வச்சிருப்பீங்களா, அவங்க அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு வெளிப்படுத்தும் தன்மை, அந்த தன்மையிலே இந்த ஒரு வார்த்தைகளை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அதை வந்து ரொம்ப அதிகமாக நம்பும் உங்களுடைய ஆழ்மனம், உங்களோட ஓன் லாங்குவேஜ். அது வந்து ரொம்ப ரொம்ப அது ஈஸியா அது வந்து நம்பக்கூடியதாக இருக்கும். சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஹவ் ஐ எம் கெட்டிங் திஸ் மச் ஆஃப் மணி, மணி இஸ் போரிங் பேங்க் அக்கௌண்ட் லைக் தட் டிகன் சம்திங், நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து சொல்லிக்கலாம். அந்த மாதிரியாக சொல்ல சொல்ல வந்து மெயினா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கவர் பண்றோம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னாக்க இந்த ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் அப்படின்றது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரு பியூட்டி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், ஒரு ஹெல்த் அப்படின்ற மாதிரி விஷயமும், அடுத்தது பணம் அப்படின்றது. இந்த ஒரு மூணையும் நம்ம வந்து நல்லபடியா கவர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து தேவையான விஷயங்கள், அதாவது ஒரு ஹியூமானிட்டேரியன் ஒரு லவ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக தேவை. அதை பத்தி எல்லாம் பிறகு பேசுவோம். நம்ம இப்ப இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால இதை ஷேர் பண்றேன். இதை வந்து கண்டிப்பான முறையிலே இதை நீங்க வந்து ஒவ்வொருவருமே இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள். உங்களுடைய கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் இடத்தில் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு இப்போ வந்து செய்ய சொல்லுங்க. 18 வயசு பையனுக்கு அல்ல 15 வயசு பையனுக்கு எல்லாம் எப்படி பணம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரியான விஷயமா சொல்லிக்கோங்க. சின்ன குழந்தைங்க கூட சொல்லட்டுமே, எப்படி எனக்கு இவ்வளவு டாய்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லட்டுமே, தாராளமாக சொல்லலாம். அது மாதிரியான விஷயமா சொல்லலாம். அல்லது எப்படி எனக்கு இவ்வளவு நகை வந்திருக்குன்னு சொல்லலாம். பெண் குழந்தைகளாக இருந்தா எப்படி என்கிட்ட இவ்வளவு நகை சேர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஆண் குழந்தைகள் எப்படி எனக்கு இவ்வளவு ட்ரெஸ் சேர்ந்துட்டு இருக்கு, எப்படி என்கிட்ட இவ்வளவு கேட்ஜெட் சேர்ந்துகிட்டே இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களாக சொல்லலாம். அப்படி அவங்க பழக்கப்படுத்துங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயமாக அவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலையுமே ஒரு விஷயத்தை கேள்வியாக, அது மேபி அது நெகட்டிவா ஒரு துணி இருந்தாலும் கேள்வியாக அது மாதிரியான விஷயத்தை உள்ள போடும் போது அந்த ஒரு ஆழ்மனமானது ஈஸியா அதை வந்து உங்களுக்கு கிராஸ் பண்ணிக்கும். உடனடியாக உங்களுக்கு அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான அவுட்புட்டும் நிரந்தரமான அவுட்புட்டும் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு நாள் சொல்லணும், வாழ்க்கையில எவ்வளவு நாள் சொல்லணுமோ அது மாதிரியான விஷயமாக சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக அதீத பயனை அடைவீர்கள். நமஸ்கார்.